வேற லெவலுங்க. தலைவர் ஃபேன் தாங்க நானும். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வேற லெவல் ஆனா செம்மையா இருக்கு தலைவர் போஸ்ட். ஆக்சுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி ஒரு லுக்கில் சூர்யா இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. மலைவாழ் மக்கள்ன்றனால கண்டிப்பாக வேற லெவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல்னா ஜெய்பீம் கண்டிப்பாக ஒரு சர்ச்சே இருக்குது சூர்யாவுக்கு. அது அம்பேத்கர் கருத்துக்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதைப்படி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அவர் இந்த படம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் துணிஞ்சு இந்த படத்தை இறங்கியிருக்காரு. வெற்றிப்பட வாழ்த்துக்கள். ஜெய்பீம் டைட்டில் கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, மக்களுக்கு ஏதோ, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்க மக்களுக்கு ஏதோ புதுசாக ஏதோ ஒரு ஜாதி இல்லாத ஒரு இதை எடுத்துகிட்டு வர்றது மாதிரி அந்த இடத்துல பார்க்குறாங்க. எல்லாம் வந்து ஜெய்பீம் அதாவது அம்பேத்கர்ன்றதை வந்து ஒரு எல்லாம் வந்து ஜாதி தலைவராக பார்க்கப்படுது. அது வந்து அந்த ஒரு இதை பார்க்கப்படக்கூடாது. ஒரு தேசத்தலைவரை ஜாதி தலைவராக பார்க்கறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த மாதிரியான ஒரு இது இருக்கக்கூடாது. இதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேஞ்ச் பண்ணி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். தேவையில்லைன்ற ஜாதியே தேவையில்லைன்ற தாத்தப்பட்டதுன்ற ஒரு இதே இருக்கக்கூடாது. அதாவது எல்லாருக்குமே சமூகம் வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லாயிருக்கும். ஏன்னா எதனா ஒரு இடத்துக்கு போனாலும் என்ன பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கிறான் அப்படின்ற மாதிரியான இது இருக்குது. எல்லா இடத்துலையுமே இருக்குது. இருந்தாலும் அந்த மாதிரியான இது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆ, நல்லாயிருக்கு பார்க்கவே. எதுவும் என்ன சொல்ல, தாழ்த்தப்பட்டவங்களை பற்றி இருக்க மாதிரி இருக்குது அந்த டைட்டில் எல்லாமே சொல்லும் போது. அம்பேத்கர் தான், அவர் தான் ஜெய்பீம்னாலே. ஏன்னா அவங்க தாழ்த்தப்பட்டதுனால நான் நார்த் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் ஜெய்பீம் ஜெய்பீம்ன்ற வேர்ட் தான். இன்னும் அந்த ஓடிடியில் படம் நம்ம தியேட்டரில் வந்துச்சுன்னா வேறு லெவல் மாசாக இருக்கும் பார்க்கவே. ஆக்சுவலாக அம்பேத்கர் அந்த தாட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ப்ரோ. தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கான அரசியல் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுன்னு கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக பேசுவோம். ஒவ்வொரு ஒரு படத்துலையும் சூர்யா ஒரு ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்துக்காக சமயக்கராக வெயிட் பண்ணிருக்கோம். ஆமாம் ப்ரோ, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜானரில் பெஸ்ட்டு. நம்ம சூர்யா ஆக்டிங்கில் பெஸ்ட்டு. ஸோ வக்கீலாக இவர் பெஸ்ட்டாக பண்ணுறாரு ப்ரோ. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது அம்பேத்கர் விட அது ஒரு இது தாங்க. கொள்கை தான் அது தெய்வம். ஆமாம், வேற லெவலாக இருக்குங்க. தலைவர் அப்புறம் எப்படிங்க இருப்பார்? அவர் வேற லெவல் தான். எப்பவுமே வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூர்யா ஃபேன் தாங்க நானும். நல்லா தான் இருக்கு. சூர்யா சொல்லவா வேணும். சூர்யா ஹேண்ட்ஸம் அங்கு ப்ரோ. அவரு அவரு ஜெய்பீம்னா கண்டிப்பாக இதானா, அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு அந்த அது ஏற்ற அதுக்கேற்ற மாதிரி தான். ஒரு அம்பேத்கரோட டைட்டில் தான் இது. ஸோ அம்பேத்கர் மாதிரி தான் இருக்கும். வக்கீல் நல்லா தானே இருக்கு. அவருக்கு அவருக்கு எந்த கெட்டப்பட்டாலும் செம்மையாக தான் இருக்குது. அதான் நடிப்பின் நாயகன் கரெக்டாக தானே சொல்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட அவங்கள பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்ட்டு கரெக்டாக. அதுக்கு அதுவும் இல்லாமல் ஜெய்பீம்னு டைட்டிலும் வச்சுருக்காங்க. அம்பேத்கர் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றியாக தான் இருக்கும். இப்போ ரொம்ப வெயிட்டிங் தான். இப்போ அடுத்தது நவரசம் வருது. ஸோ அதுக்கடுத்து ஃபுல்லாக இனிமேல் சூர்யா தான். ஆ, பேசும் ஷோராக பேசும். அதை பார்த்தாலே, இந்த பிக்சரை பார்த்தாலே ஆல்மோஸ்ட் தெரியுது. ஆல்மோஸ்ட் நான் சூர்யா ஃபேன் தான். இன்னைக்கு வேறு பர்த்டே அது இதுன்னு போயிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த பிக்சர் வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வேறு எல்லாம் அகிரம் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் உண்மையாலே சம்மன் நினைக்கிறேன். பிகாஸ் எங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்ல, எங்கள் வீட்லேயும் படிக்க வைக்கிறாங்க. இருந்தாலும் அவ்வளோ கஷ்டம் இருந்து தான் என்னை படிக்க வைக்கிறாங்க. படிக்க முடியாத பசங்களாம் இருக்காங்க. அதோ அந்த பொண்ணெல்லாம் படிக்கவே முடியல. இருக்கேன், என் ஃப்ரெண்டு தான் அவள் இருக்கா. ஸோ செம்ம அதெல்லாம் நல்லா தான் நல்லா இருக்கு. இருக்குன்னு சொல்ல அது நல்லா இருக்கு, நல்லா வரணும். ஏதாவது ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்வியல காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக போராடுற ஒரு நடத்த இருக்கும். வில்லன்னா ஒரு பிரகாஷ்ராஜ் தான். வேற லெவலாக தான் இருக்கும் காம்பினேஷன். இப்போது நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ ஏதோ புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா சூர்யா வந்து இது வரைக்கும் எல்லாம் வந்து போலீஸ் கேரக்டர் இல்லை, அந்த மாதிரி விவசாயி அந்த மாதிரியான இதில் தான் நிறையா பண்ணிட்டுருந்தாரு. இப்போ வந்து இது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வக்கீல் கேட்டப்பில் பண்ணுறது, அது எப்படி இருக்குன்றத நம்ம வந்து தேடலை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ஏற்கனவே ஒரு மூவி தள்ள பண்ணிட்டாரு. அதனால் ஏற்கனவே பண்ண மூவின்றதுனால அது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் தலையை வந்து குறை சொல்ல, நல்லா இருந்துச்சு ஓகேவா. ஆனால் சூர்யா பண்ணுறது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குது. செட்டாகவும் நினைக்கிறத விட சூர்யா நடித்தா அதில் எதனா ஒரு உள்ள எப்படி சொல்றது, இப்போ போலீஸ் கேரக்டரில் அவருக்கு செட்டாகவும் யாருமே தெரியல. ஏன்னா அவர் ஸ்டார்ட்டாக இருந்தாலும் அந்த போலீஸ் கேட்டப்பில் அவருக்கு எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ வக்கீலில் நடிக்கிறாரு, அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செட்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போது அதில் வந்து பாண்டிய கலக்கின மாதிரி இதில் அவர் பிரகாஷ் ஆச்சு, அதை விட பாண்டிய கலப்பாரு.